ஹலோ மைடிய கிரிப்டிவ் ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி தேதி வந்து 22, இன்னும் ஒரு 8 நாட்கள் தான் இருக்குது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் 2022க்கான ரீடென்ஷனை ஒவ்வொரு டீமுமே அறிவிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 8 நாட்கள் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டீமுமே ஒரு 4 பிளேயர் அப்படி வந்து ரீடெயின் பண்ண போகிறாங்க. இதில் முக்கியமான சில டீம்ஸ் வந்து யார் யாரை ரீடெயின் பண்ணுவாங்கங்கிறத நம்ம ஒரு சீரீஸாக இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு டீம் ஐபிஎல்லையே அப்படின்னே வந்து சொல்லலாம். ரோஹித் சர்மா அந்த கேப்டன்சியை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து மும்பை இந்தியன்ஸோட லெவலே வந்து வேற மாதிரி வந்து மாறிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். 5 கப்பு வச்சிருக்காங்க, அண்டு செம்மையான ஒரு டீம், ஒரு மாதிரி கடப்பார லைனப் வந்து அவங்கள்ட்ட இருக்கு. பட் அது வந்து இந்த வருஷம் வந்து உடையதான் போகுது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகே, அவங்க ரீடெயின் பண்ண போற அந்த 4 ஆப்ஷன் யாரு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 இந்தியன் 1 ஃபாரினர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரீடெயின் பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்தியனா வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா கேப்டன் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவை கண்டிப்பா ரீடெயின் பண்ணிடுவாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா. ஜஸ்பிரீத் பும்ரா மும்பை இந்தியன்ஸ் உருவாக்குன ஒரு குவாலிட்டி ஒரு பிளேயர் தான் அவரு. இந்தியன் டீமுக்கு அவர் போனதுக்கு காரணமே மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் தான். ஓகேவா, அவர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு, வேர்ல்டுலயே பெஸ்ட் பிளேயரா இருக்காரு. சோ அவர் வந்து கண்டிப்பா ரீடெயின் பண்ணி தான் ஆவாங்க. அடுத்து மூணாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து யார் அந்த மூணாவது ஆப்ஷனா பண்ணுவாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பினிஷர் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியாவை தான் வந்து ரீடெயின் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து தோணுது. அவர் பவுலிங் போட்டாரு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோ அந்த பவுலிங் இருக்குல்ல, அது வந்து அவர் கரெக்டா பண்ணிட்டாரு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃபிட்னஸ் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கவருக்கு, பட் மேபி ஃபிட் ஆயிடுவாரு. சோ அந்த மூணாவ
அவங்க போய் ஃபாரின் ரீடென்ஷன் எல்லாம் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா பொல்லார்டு வந்து ரொம்ப வருஷமாவே இருக்காரு, அந்த டீமோட வைஸ் கேப்டன், நிறைய மேட்ச் ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணாதப்ப கூட அவர் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து பொல்லார்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா லைக் ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் பொல்லார்டு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷனா இருக்கும். அண்ட் மேபி உங்களுக்கு ஏதாவது தோணலாம், ஒரு சூரியகுமார் யாதவ் வச்சுக்கலாம், இல்ல ஒரு இஷான் கிஷனை வச்சுக்கலாம், இல்ல ஒரு குருநாள் இருக்காரு குருநாளை வச்சுக்கலாம்னு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கலாம். கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன கமெண்ட் பாக்ஸில். ஸோ போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். இதை தாண்டி கிரிக் டிவி ஃபார் யூ வெப்சைட் இருக்கு, ஸோ அதை வந்து போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நன்றி, வணக்கம்.